ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து ஆனுவல் பிளானர் பற்றிய நியூஸ் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து எதிர்பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி படிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் துருவம் அகாடமியில் நடந்த டெஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன். ஒரு மினிமம் அளவு தான் மார்க் வாங்கியிருக்கேன், மேக்ஸ் வந்து பார்க்கல. ஸோ இப்போ நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வீக் ஒரு 6 லெசன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 16 ஹோலாக இது வரைக்கும் நடந்த இந்த 9 ஷெடியூல் சேர்த்து மொத்தமாக ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அது வந்து எப்போனா டிசம்பர் 16. அப்போ வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக முடியுது எங்களுக்கு. அப்போது இந்த 1 வீக், அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கொடுத்து ரிவைஸ் மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ நான் அதுக்கு வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா மொத்தமாக ஒரு 76 லெசன், இதில் நான் வந்து இந்த வார லெசனை சேர்த்தா ஒரு 18 to 20 லெசன் வந்து நான் இன்கம்ப்ளீட்டாக இருப்பேன். ஸோ அதெல்லாம் நான் இப்போ முடிச்சுட்டு நான் ரிவிஷனுக்கு வந்து ரெடியாக போகிறேன். மேக்ஸில் வந்து 4 டாபிக் கொடுத்துருக்காங்க, நான் 2 தான் முடிச்சிருக்கேன், மிச்சம் 2 முடிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நோட்டில் வந்து அவங்க தர PDF வந்து நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 12 நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு இன்னும் டேட் டிசம்பர் 16 அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த ஒரு 10 to 12 டேஸ் நான் நல்லா படிக்கணும். இந்த இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். ஒன்றுனா ரிவைஸ் பண்ணிட்டு இந்த லெசன் லிஸ்ட்டில் வந்து டிக் பண்ணணும். அதுக்கு தேவையான ஸ்கூல் புக்ஸ் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 6th நான் வந்து பிரிண்ட் எடுத்த 6th புக்கு இருக்குது, 3 டேர்மு. அப்புறம் 11th ஹிஸ்ட்ரி, 11th பாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 7th, 8th, 9th, அதுக்கப்புறம் வந்து 10th. இது வந்து இந்த புக்கெல்லாம் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக கிடச்சிச்சு. ஸோ நான் இப்போ புக்கிலேயே படிக்கிறேன். தேவையான இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் சிலது வந்து நோட்ஸ் எடுத்ததையும் இந்த ஃபைலில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக போட்டு வச்சுருக்கேன். 8th பாலிட்டி இருக்கும், அப்புறம் சிந்துவெளி இருக்கும், அப்புறம் ஹிஸ்ட்ரி டெல்லி சுல்தான் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து தமிழ் ஃபைல், இந்த ஒயிட் கலரு. எங்கும் தமிழுக்காக 10th புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இயலாமும் இந்த இதில் வந்து நான் நோட்ஸ் எடுத்தே படிக்க போகிறேன். நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் ஃபைலில் வந்து போடணும். அதுக்கப்புறம் நான் படிக்கிற லெசன்ஸை வந்து இந்த விவி புக்கு, இந்த விவி புக்கு 3 புக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். இதுலேயும் நான் மார்க் பண்ணிட்டேன். துருவம் அகாடமியில் இப்போ என்னென்ன படிக்க வச்சுருக்காங்கன்றதை மார்க் பண்ணிட்டேன். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது ராங்கான க்வெஸ்சின் நோட்டு, இதையும் ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டு, அவங்க கொடுத்தது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் ரிவைஸ் பண்ணணும் அந்த 16th. இந்த புக்கெல்லாம் எதுக்காகனா, சில லெசன் வந்து இல்லாதப்போ, புக்கு இல்லாதப்போ இதில் நான் படிச்சிருக்கேன். ஸோ நான் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் 12th பாலிட்டி புக்கு என்கிட்ட கிடையாது, 12th எக்கனாமிக்ஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ப்ரைவேட் அகாடமி புக்ஸில் தான் படிச்சிருக்கேன். அதுக்காக நான் அதை எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு 10 டேஸ்க்கான பிளான். இதுபடி நான் படிச்சுட்டு ஓவரால் டெஸ்ட் ரிவிஷன், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் 3 ஒரு நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஆனுவல் பிளானரும் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு இந்த 1 or 2 டேஸில் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ரிமைனிங் யூனிட்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் நான் இந்த 16th டெஸ்ட்டுக்கு நான் நல்லா படித்தாலே யூகேன் டெஸ்ட்லேயுமே பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி வந்து ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து ஒரு 2 டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸோ யூகேன் டெஸ்ட்டுக்கும் படித்த மாதிரி தான் இருக்கும். அது தவிர நான் ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்ச் க்வெஸ்சின்ஸ்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 ரிலேட்டடாக இருக்கிறத நான் எடுத்து எனக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து பாலிட்டி, அதுக்கப்புறம் இது வந்து எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரியோட இது வந்து இந்த மாதிரி இது இல்லாமல் இருக்கும், ஃபைல் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒன்லைனர் மாதிரி. ஸோ இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் பிளான் பண்ணுங்கள், இது வரைக்கும் படித்ததை வந்து நல்லபடியாக படிங்க. நீங்கள் ஏதாவது இப்போ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை யூனிட் படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா முதல் ஒரு ரிவைஸ் விட்டுட்டு புதுசாக படிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனுவல் பிளானர் வந்து வரட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ தரேன். தேங்க்யூ.